இப்போ நீங்கள் பார்க்குறது எக்ஸ்போர்ட் ஆப்பிள், யுஎஸ்ஏ கோட் போட்டு இதை வாஷிங்டன் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்குமே டெய்லி காலையில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பிள் இப்போ டெய்லி காலையில் சாப்பிட்டா ஆபத்துன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் காட்டுறேன். இந்த ஆப்பிள் எவ்வளோ சைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்பிள். இதை இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே எவ்வளோ மெழுகு இருக்குதுன்றத நீங்களே பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஆப்பிள் நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணாமே சாப்பிட சொல்லி நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது இந்த மெழுகு எப்படி, இது ஒரு 0.2 கிராம்ஸ் வரும் இந்த மெழுகு, 0.2 கிராம்ஸ். இது மாதிரி இந்த ஆப்பிள் ஃபுல்லாகவே ஷைனிங்காக மெழுகு தடவிருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து செரிமான குறைபாடு, குடலில் புற்றுநோய், இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது, போலியோவால் குணப்படுத்த முடியாத விஷயங்கள் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ் மூலமாக கூட வீட்டுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்துடும். முதியவங்களுக்கும் சேர்த்து தான், அவங்களும் குழந்தைங்க தான், அதே தான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள்.